நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 93rd நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது நினைவிடத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழ் நாடகத்துறையின் தந்தையாக கருதப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள், எஸ் டி கிட்டப்பா, டி கே சண்முகம் சகோதரர்கள், எம் ஆர் ராதா போன்ற முன்னணி நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர். அவருடைய 93rd நினைவு தினம் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாடியபடி ஊர்வலமாக சென்று நினைவிடத்தை அடைந்தனர். பின்னர் அவரது நினைவிடத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நவீன நாடகத்தை மறுபரிதியாக நடந்துகிட்டு வந்த நிகழ்களிலிருந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்தவர் வந்து தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். நான் நாடகம் பயின்ற காலத்திலேருந்து நான் அவரை வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தமிழ் சமூகத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் அவருக்கு தெரியுது. வருங்காலங்களில் இந்த நினைவுனால் இன்னும் ஒரு கலாபூர்வமாக இன்னும் அவர்கிட்ட மக்கள் கிட்ட எடுத்து சில யோசனைகள் தோன்றியிருக்கு.